வணக்கம் நண்பர்களே. குரூப் டூ மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். மக்கள் தொகை வெடிப்பு. ஸோ இதில் பாருங்களேன், மக்கள் தொகை என்றால் என்ன, மக்கள் தொகை வெடிப்புக்கான காரணம் என்ன, ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். இது வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய வகையில் நோட்ஸ் இருக்கு. ஸோ தெளிவாக கவனமாக கவனித்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை அதற்கான விளக்கங்களை பார்க்கலாம். ஒரு நாட்டில் அல்லது ஒரு பகுதியில் வாழும் ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை, ஒரு பகுதியில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகைன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை வந்து தீர்மானக்கூடிய காரணிகள் வந்து ஒரு மூன்று காரணிகள் இருக்கு. ஒன்று பிறப்பு விகிதம், இரண்டு இறப்பு விகிதம், மூன்று இடப்பெயர்ச்சி. வெளிநாட்டில் குடியேறுதல், அதாவது வெளி குடிப்பெயர்ச்சி. நம் நாட்டில் குடிபுகுதல், அதாவது ஊர் குடிப்பெயர்ச்சி. பிறப்பு வீதம், இந்த பிறப்பு வீத அடிப்படையில் குரூப் ஒன் ஃபிலிம்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஒரு வருடத்தில் 1000 நபர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன என்ற வீதத்தை குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து மக்கள் தொகை பெருக்கத்தில் பிறப்பு வீதம் ஒரு நேரடியான மாறுதலை உண்டு பண்ணும். மூன்றாவது, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு பிறப்பு வீதம் முக்கிய காரணமாக அமைகிறது. பிறப்பு வீதம் கீழ்காணும் காரணிகளும் தொடர்பு கொண்டுள்ளது. ஒன்று திருமண வயது, இரண்டு குழந்தை பிறப்பு அதிகரிப்பு, மூன்று சமூக பழக்கங்கள் மற்றும் நம்பிக்கை, நான்கு படிப்பறிவின்மை, ஐந்து பிறப்பு கட்டுப்பாடு முறைகள் பற்றிய அறியாமை. அதுக்கப்புறம் இறப்பு வீதம், ஒரு வருடத்தில் 1000 நபர்களில் எத்தனை பேர் இறக்கின்றனர், எத்தனை பேர் இறக்கின்றனர் என்ற வீதத்தை குறிக்கிறது. ஸோ இறப்பு வீதத்திலும் 1000 நபர்களில் எத்தனை பேர், அதே மாதிரி பிறப்பு வீதத்திலும் 1000 நபர்களுக்கு எத்தனை பேர். கொஸ்டின்ல 100,000 பேருக்கு எத்தனை பேர்னு கேட்டிருப்பாங்க, அது தவறான கேள்வி, தவறான விடையாது. ஒரு வருடத்தில் 1000 நபர்களில் எத்தனை பேர் இறக்கின்றனர் என்ற வீதத்தை குறிக்கிறது இறப்பு வீதம். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு மற்றொரு காரணம் குறைவான இறப்பு வீதமும் ஆகும். ஸோ மக்கள் தொகை பெருக்கத்திற்கு முக்கியமான காரணமே குறைவான இறப்பு வீதம். குடிப்பெயர்ச்சி, வெளி குடிப்பெயர்ச்சியானது மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கிறது, உள் குடிப்பெயர்ச்சியானது மக்கள் தொகை பெருக்கத்தை அதிகரிக்கிறது. ஸோ வெளி குடிப்பெயர்ச்சி வந்து நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று குடிபெயர்தல், உள் குடிப்பெயர்ச்சி என்பது வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு குடிபெயர்தல். நகர நகர்வு, நகர நகர்வு என்பது மக்கள் பரவலானது கட்டுப்படுத்த முடியாத அளவில் நகரின் எல்லை பகுதியை சென்றடைவது. அதுக்கான காரணங்கள், ஒன்று நிலத்தின் குறைந்த விலை, இரண்டு வளர்ச்சி திட்டப்பணிகளின் வளர்ச்சி, மூன்று மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வு, நான்கு நகர திட்டமிடுதலின் குறைபாடு, ஐந்து மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை வெடிப்பு, அச்சுறுத்தக்கூடிய அதிவேகமான மக்கள் தொகையின் வளர்ச்சி, அச்சுறுத்தக்கூடிய அதிவேகமான மக்கள் தொகையின் வளர்ச்சி வீதத்தையே மக்கள் தொகை வெடிப்பு என்கிறோம். வெடிப்பிற்கான காரணங்கள், அதிக பிறப்பு வீதம். ஸோ 1891 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 நபர்களுக்கு 45.8% இருந்தது. தற்போது 2021 சென்சஸ் படியும் 1000 நபர்களுக்கு 25.8% இருக்கிறது. ஸோ இருப்பினும் மக்கள் தொகை வந்து 121 கோடியாக உயர்ந்துள்ளது. அதற்காக குறைக்கும் வழிகள் பார்க்கலாம். ஒன்று குடும்பம் நலம் பற்றிய விளம்பரம், இரண்டு குடும்ப நல்வாழ்வு திட்டம், மூன்று கருத்தரங்கு. குறைவான இறப்பு வீதம், 2001 சென்சஸ் படி 1000 நபர்களுக்கு 8.5% இருந்தது. அதுக்கு குறைக்கும் வழிமுறைகள் பார்க்கலாம். ஒன்று சுத்தம் சுகாதார வசதிகள், குழந்தை பிறப்பின் போது பராமரிப்புகள், இளவயது திருமணம். ஸோ இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது 21,
பெண்களின் திருமண வயது 18, மற்ற நாடுகளின் திருமண வயது 23 முதல் 25. இதனால் மகப்பேறு காலம் அதிகரிக்கிறது, பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. சமுதாய மற்றும் சமய காரணங்கள். திருமணம் ஒரு இன்றியமையாத சமூக கடமையாகும். குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தை என்ற எதிர்பார்ப்பினால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. வறுமை. குழந்தைகள் வருமானம் ஈட்டக்கூடிய நிலையில் திகழ்கின்றன. 2, பள்ளிக்கு செல்லாமல் தொழில்களில் ஈடுபடுகின்றன. 3, வறுமையை சமாளிக்க கூடுதலாக பிறக்கும் குழந்தைகளை வருமான ஈட்டி தரும் சொத்தாக மக்கள் கருதுவதால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. கல்வி அறிவின்மை. 1, இந்திய மக்களில் 26% பேர் கல்வி அறிவற்றவர். பெரும்பாலானோர் குறைவான கல்வி அறிவு உடையோர். கல்வி அறிவின்மையால் சமூக பழக்க பழக்கம், வறுமை, வேலையின்மை போன்ற காரணிகள் அதிகரித்து மக்கள் தொகையை வளர்ச்சியடைய செய்கிறது. மக்கள் தொகை வெடிப்பின் விளைவுகள் பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி பாதிப்பு. ஃபர்ஸ்ட், பொருளாதார வளர்ச்சிக்கு உழைப்பின் அளிப்பு அதிகமாக தேவைப்பட்டாலும் நமது மக்கள் தொகை தொடர்ந்து வளர்வதால் பொருளாதார வளர்ச்சி பாதிப்புக்குள்ளாகிறது. உணவு பற்றாக்குறை. இந்திய மக்கள் தொகை அதிகரிப்பதால் விவசாய உற்பத்தியில் சமவிகித வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் கடுமையான உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. உற்பத்தி செய்யாத நுகர்வோர் சுமை. 1, மக்கள் தொகை அதிகரிக்கும் போது குழந்தைகள் மற்றும் முதியோரின் எண்ணிக்கையும் உயர்கிறது. குழந்தைகளும் முதியோர்களும் உற்பத்தியில் ஒரு பங்கினையும் வகிக்காமல் பொருள்களை மட்டுமே நுகர்கிறார்கள். கரெக்ட். தலா வருமானம் மற்றும் நாட்டு வருமானம் குறைதல். 1, அதிவேகமாக வளரும் மக்கள் தொகை தலா வருமானம் மற்றும் நாட்டு வருமானத்தின் சராசரி வளர்ச்சி வீதத்தை தடை செய்கிறது. நாட்டு வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பை நிலையாக வளர்ந்து வரும் மக்கள் தொகை நுகர்ந்து விடுகிறது. சேமிப்பும் முதலீடும் குறைதல். அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சி சேமிப்பையும் மற்றும் முதலீட்டின் திறனையும் குறைக்கிறது. நாட்டு வருமானம் தலா வருமானம் குறைவாக உள்ளதால் சேமிப்பு பூஜ்ஜியம் ஆகிறது. இதனால் முதலீடு குறைவதுடன் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது. வேலையின்மை அல்லது குறை வேலையுடைமை. 1, வளரும் மக்கள் தொகை வேலையில்லா திண்டாட்டத்தை மேலும் அதிகரிக்கிறது. இதனால் நிறைய மக்கள் வேலையில் அமர்த்தப்படாமலும் குறைவான வேலையில் அமர்த்தப்பட்டும் இருக்கிறார்கள். மகளிரின் உழைப்பு வீணாது. அடிக்கடி குழந்தை பெறுவதால் உற்பத்தி நடவடிக்கைகளில் பெருமளவு மகளிரால் நீண்ட காலத்தில் வேலை செய்ய இயலவில்லை. இதனால் மனித வளம் வீணாகிறது, பொருளாதார வளர்ச்சி குன்றுகிறது. உழைப்பின் உற்பத்தி திறன் குறைவு. 1, மக்கள் தொகை பெருக்கமானது நாட்டு வருமானம் மற்றும் தனிநபர் வருமானத்தை பாதிக்கின்றன. மக்களின் வாழ்க்கை தரம் குறைவதால் உற்பத்தி திறன் குறைகின்றது. சமூக நல திட்டத்தின் மீது அதிக செலவு. மக்கள் தொகை அதிகரிப்பானது குழந்தைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக மருத்துவ பராமரிப்பு, பொது சுகாதாரம், குடும்ப நலன், கல்வி, வீட்டு வசதி போன்ற சமூக செலவுகளின் தேவையானது அதிகரிக்கின்றன. வேளாண்மையில் பின்தங்கிய நிலை ஏற்படுகிறது. 1, மக்கள் தொகை வளர்ச்சியினால் நிலம் துண்டாடப்படுகிறது. நிலங்கள் மிக சிறியதாக இருப்பதனால் இயந்திரமயமான உழவு முறையை கையாள முடியாது. அரசு மீது நிதி சுமை. 1, அதிவேக மக்கள் தொகை அதிகரிப்பு நிதி சுமையாக அரசுக்கு அமைகின்றது. 2, சமூக நல திட்டங்களுக்காகவும் வறுமையை அகற்றுவதற்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. 3, மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டால் அரசு நிதியை உற்பத்திக்காக செலவழிக்க கூடும். மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வழிகள். 1, தம்பதிகளின் பாதுகாப்பு வீதம். அதாவது இவ்வீதத்தினை அதிகரிப்பதற்கு குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளை கையாளும்
தம்பதிகளின் விகிதம் அதிகரிக்க வேண்டும். குழந்தைகளின் இறப்பு வீதம். குழந்தைகள் குறைந்த எண்ணிக்கையில் இறக்கும் போது பொதுமக்கள் சிறு குடும்ப நெறியினை பின்பற்ற ஊக்கம் ஏற்படும். எனவே இவ்வீதம் குறைக்கப்பட வேண்டும். நாடு தொழில்மயமாதல். ஒன்று, நிலத்தை சார்ந்திருக்கும் மக்கள் தொகை அழுத்தத்தை குறைக்க வேண்டும். இரண்டு, கிராமப்புறங்களில் உடுசி மற்றும் சிறு தொழில்களை அதிகபட்ச மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் வளர செய்தல் வேண்டும். மூன்று, இதன் வாயிலாக மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் போது மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்படுகிறது. பெண்களின் எழுத்தேர்வு வீதம் மற்றும் கல்வியை அதிகரித்தல். ஒன்று, கல்வி கற்ற பெண்கள் தங்களுடைய குடும்ப அளவினை பற்றி அதிக பொறுப்பு வாய்ந்த கண்ணோட்டத்தை பெற்றுள்ளனர். இரண்டு, சிறு குடும்பத்தின் நன்மைகள் குறித்தும் குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் பற்றியும் அறிவதுடன் செயல்படுத்தி குடும்ப அளவை குறைக்கின்றனர். காலம் தாழ்த்தி திருமணம் செய்தல். ஒன்றும், காலம் தாழ்த்தி திருமணம் செய்வதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். இரண்டு, முன்கூட்டியே திருமணம் செய்வதை கட்டாயம் கட்டுப்படுத்த வேண்டும். சட்ட ரீதியான நடவடிக்கை. குழந்தை திருமணத்தையும் ஒரே சமயத்தில் ஒருவர் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளுதலையும் தடை செய்ய சட்டங்களை இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். சோ பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்ன பார்க்கலாம். அதிக வேலை வாய்ப்பு. ஒன்று, வேலை வாய்ப்பு வசதிகளை கிராம மற்றும் நகர்ப்புறங்களில் அதிகப்படுத்த வேண்டும். இரண்டு, பொதுவாக கிராமப்புறங்களில் மறைமுகமாக வேலையின்மை உள்ளது. ஆதலால் கிராமப்புறங்களில் உள்ள வேலையில்லா மக்களை நகர்ப்புறங்களில் இடம்பெயர செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதத்தை கண்காணிக்க முடியும். தொழில்துறை மற்றும் வேளாண் துறை வளர்ச்சி. வேளாண்மை மற்றும் தொழில்துறை வளர்ச்சி அடைதல். ஒன்று, வேளாண்மையும் மற்றும் தொழில்துறையும் முறையாக வளர்ச்சியடைந்தால் அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இரண்டு, கிராமப்புறங்களில் அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் குடிசை மற்றும் சிறு தொழில் தொழிற்சாலைகளை வளர்ச்சியடைய வேண்டும். மூன்று, ஒருவரின் வருமானம் உயரும் போது அவரின் வாழ்க்கை தரம் மேம்படும். இதனால் அவர்கள் சிறு குடும்ப விதிமுறையை பின்பற்ற இயலும். வாழ்க்கை தரம். உயர்வான வாழ்க்கை தரம் பெரும் குடும்பங்களுக்கு தடையாக அமைகிறது. இரண்டு, மக்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை பராமரிப்பதற்கு சிறு குடும்பங்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்றனர். நகரமயமாதல். கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவாக உள்ளது. சாரி, நகரமயமாதல் கிராமப்புறங்களை காட்டிலும் நகர்ப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவாக உள்ளது என்பதனை ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஆதலால் நகரமயமாதல் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இன்னும் மற்ற வழிகள் என்னென்ன இருக்கணும் பார்க்கலாம். சட்டத்தின் வழிமுறைகள். இள வயது திருமணம் மற்றும் பலதார மணம் நடைபெறுவதை கண்டிப்பதற்கு கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சுய கட்டுப்பாடு. வல்லுநர்களின் கூற்றுப்படி சுய கட்டுப்பாடு என்பது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் மிக சிறந்த வழிமுறையாகும். இரண்டு, இம்முறையானது தனித்துவம் மற்றும் சுகாதாரமான அணுகுமுறையாகும். ஆதலால் இம்மக்கள் இம்முறையை பின்பற்ற வேண்டும். மூன்று, பிறப்பு விகிதத்தை குறைக்க இம்முறை உதவுகிறது. குடும்ப கட்டுப்பாடு. குடும்ப கட்டுப்பாட்டில் ஒன்று, மக்கள் தொகையின் துரித வளர்ச்சியை கட்டுப்படுத்த இது மிகவும் துணை புரிகிறது. இரண்டு, குடும்ப கட்டுப்பாடு என்பது குடும்ப நபர்களின் எண்ணிக்கையை குறைத்தலாகும். மூன்று, குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்தை தேசிய இயக்கமாக மாற்ற வேண்டும். நான்கு, மக்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வு. மக்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வு கல்வியை போதிக்க வேண்டும். ஐந்து, வேறுபட்ட வழிமுறைகளில் பிறப்பு வீதத்தின் கட்டுப்பாட்டு வழிமுறைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். பொழுதுபோக்கு வசதிகள். திரைப்படம், திரையரங்குகள், விளையாட்டு மற்றும் நடனம் போன்ற பொழுதுபோக்கு வசதிகள் செய்து தரப்பட்டால் பிறப்பு விகிதம் குறைய வாய்ப்பு உள்ளது. விளம்பரம். தொலைக்காட்சி, வானொலி, செய்தித்தாள் போன்ற தகவல் தொடர்பு ஊடகங்களின் மூலம் திட்டமிட்டு குடும்பங்களால் பெரும் நன்மையை படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு தெரிவிக்கலாம்.
ஊக்கத்தொகை. பிறப்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கை மக்கள் பின்பற்றுவதற்கு அரசாங்கம் ஊக்கத்தொகை போன்ற வழிமுறைகளை பின்பற்றலாம். பெண்களுக்கு வேலைவாய்ப்பு. பெண்களுக்கு பல துறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். போட்டித் தேர்வுகளின் பெண்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்த வேண்டும். மூன்று, இதன் மூலம் கற்றல், மருத்துவம் மற்றும் வங்கிகளில் பெண்களின் எண்ணிக்கை உயரும். நகரமயமாதலால் ஏற்படும் சமூக விளைவுகள் என்னென்ன பார்க்கலாம். குடும்ப அமைப்பு. நகரமயமாதினால் கூட்டு குடும்பம் இப்போது தனி குடும்பமாக மாறுகிறது. குடும்பத்தின் அளவு. கடந்த 2 மற்றும் 3 தலைமுறைகளில் குடும்பத்தின் அளவும் மற்றும் சொந்தங்களுக்கு இடையே உள்ள ஈடுபாடு குறைந்து கொண்டே வருகிறது. சரிநிகர் குடும்பம். நகரமயமாதலால் கணவனின் ஆதிக்கம் குறைந்து மனைவிக்கு சம உரிமை வழங்கப்படுகிறது. பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உறவு. 1. நகரமயமாதலால் பெற்றோர் மற்றும் குழந்தை இருவருக்கும் இடையே உள்ள உறவு மேம்படுகிறது. 2. பெற்றோர்கள் குழந்தைகளின் ஆலோசனைகளையும் ஏற்கின்றனர். ஜாதி. நகரமயமாதலால் ஜாதி வேறுபாடு குறைந்தது. பல்வேறுபட்ட ஜாதியினர் ஓரிடத்தில் தங்கி வாழ முடிகிறது. கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் நகரமயமாதலின் பொதுவான அம்சம். பெண்களின் நிலை. பெண்களின் நிலையில் 1. கிராமப்புற பெண்களை விட நகர்ப்புற பெண்கள் உயர்ந்த நிலையில் உள்ளனர். 2. நகர்ப்புற பெண்கள் அனைவரும் கல்வி கற்றவர்களாக இருக்கின்றனர். 3. சராசரி திருமண வயது நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி மற்றும் எழுத்தறிவு. 1. கிராமப்புற மக்களை காட்டிலும் நகர்ப்புறத்தில் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக காணப்படுகின்றனர். 2. நகர்ப்புற பெண்கள் ஆண்களுக்கு நிகரான கல்வியை கற்றவராக இருக்கின்றனர். இடம்பெயர்தல். கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பினை தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். கிராமப்புற வாழ்க்கை. 1. நகரமயமாதலால் கிராமப்புறங்களில் வாழ்க்கையின் தரம் உயர்ந்துள்ளது. 2. நகரமயமாதலால் கிராமப்புற கட்டமைப்புகள் வளர்ச்சியடைந்துள்ளன. நிலையான மக்கள் தொகையை அடைவதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். 1. குழந்தை சுகாதார சேவை மற்றும் சுகாதார கட்டமைப்பு ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும். 2. 14 வயது வரை இலவச கல்வி. 3. குழந்தைகளின் இறப்பு வீதத்தை 30% கீழ் கொண்டு வர வேண்டும். 4. பிரசவத்தின் போது தாயின் இறப்பை கட்டுப்படுத்த வேண்டும். 5. குழந்தைகளுக்கு நேரம் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசி போட வேண்டும். 6. திருமண வயது 20 மற்றும் அதற்கு மேல் அதிகரிக்க வேண்டும். 7. பிறப்பு இறப்பு மற்றும் திருமணம் ஆகியவற்றை 100% பதிவு செய்ய வேண்டும். 8. எய்ட்ஸ் போன்ற தொழுநோயை தடுக்க வேண்டும். 9. செயல் திட்டம் சிறு குடும்ப திட்டத்தினை ஊக்குவிக்க வேண்டும். 10. சுய உதவி குழுவை ஊக்குவிக்க வேண்டும். 11. தொடக்க கல்வியை கட்டாயம் மற்றும் இலவசமாக வழங்க வேண்டும். 12. பிறப்பு இறப்பு திருமணம் பதிவுகளை கட்டாயமாக்க வேண்டும். தேசிய மக்கள் தொகை குழு. 1. தேசிய மக்கள் தொகை குழு இந்திய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டது. 2. இதனுடைய தலைவர் பிரதம அமைச்சர். இக்குழுவில் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் உறுப்பினர்களாக பணியாற்றுகின்றனர். இக்குழுவிற்கு கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு அதிகாரம் உள்ளது. மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகள் 3 இருக்கு, ஒவ்வொன்றும் பார்க்கலாம். இதுல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன்ஸ் வரும். மால்தாஸின் மக்கள் தொகை கோட்பாடு. 1. உணவு உற்பத்தி அதிகரிக்கும் போது மக்கள் தொகையும் அதிகரிக்கிறது. உணவு உற்பத்தியும் அதிகரிக்கிறது, மக்கள் தொகையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தொகை பெருக்க விதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விதத்திலும் அதிகரிக்கிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் தொகை பெருக்க விதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விதத்திலும் அதிகரிக்கிறது. 3. கிடைக்கும் உணவுப் பொருட்களின் அளவிற்கேற்ப இயற்கை தடைகள் மற்றும் செயற்கை தடைகள் மூலம் மக்கள் தொகையை நிலைப்படுத்தலாம். இயற்கையான தடைகள் என்னென்ன தடைகள் பார்க்கலாம். 1. வறுமை. 2. வியாதிகள், போர்கள், பஞ்சங்கள். செயற்கை தடைகள்
மக்கள் தொகையை குறைக்க மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியில் செயற்கை தடைகள் எனப்படும். மனிதனால் செய்யப்படுகின்ற முயற்சியில் செயற்கை தடைகள். ஒன்று, காலந்தாழ்த்திய திருமணம். இரண்டாவது, வாழ்க்கையில் கட்டுப்பாட்டுடன் இருத்தல். உத்தம அளவு கோட்பாடு இரண்டாவது கோட்பாடு. ஒன்று, மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் அதன் விளைவாக தலா வருமானத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பினை உத்தம அளவு கோட்பாடு விளக்குகிறது. இயற்கை வளங்கள், மூலதன பொருட்களின் இருப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலை ஆகியவற்றுக்கு ஏற்ற சிறந்த மக்கள் தொகை உத்தம அளவு கோட்பாடு கூறுகிறது. மூன்று, உத்தம அளவு மக்கத்தொகை அளவில் தலா உற்பத்தி உச்சத்தில் இருக்கும் அல்லது தலா உற்பத்தி உச்சத்தில் இருக்கும் நிலையில் உள்ள மக்கத்தொகையே உத்தம அளவு மக்கத்தொகை எனப்படும். தலா உற்பத்தி உச்சத்தில் இருக்கும் நிலைதான் உத்தம அளவு மக்கத்தொகை எனப்படும். உத்தம அளவை விட மக்கள் தொகை குறைவாக இருப்பின் அது குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு. உத்தம அளவை விட மக்கள் தொகை அதிகமாக இருப்பின் அது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடுகள் என்னென்ன பார்க்கலாம். இந்த கோட்பாடு பிறப்பு விதத்திற்கும் இறப்பு விதத்திற்கும் உள்ள உறவை விளக்குகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட கோட்பாடு பிறப்பு விதத்திற்கும் இறப்பு விதத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது தான். ஸோ இதை ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். பிறப்பு வீதம் ஒரு வருடத்தில் 1000 நபர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றன என்ற வீதத்தை குறிக்கிறது. இறப்பு வீதம் ஒரு வருடத்தில் 1000 நபர்களில் எத்தனை பேர் இறக்கின்றன என்ற வீதத்தை குறிக்கிறது. ஸோ மொத்தமா 1000 நபர்களுக்கு, ஓகேங்களா. சராசரி வாழ்நாள், சராசரி வாழ்நாள் என்பது மக்கள் மொத்தமாக தங்களது சராசரி இறப்பை எட்டும் காலமாக கணக்கிடப்படுகிறது. 2011 மக்கள் தொகை கணக்குப்படி இந்தியாவில் 65.96 சராசரி ஆயுட்காலம் 65.96. மக்கள் தொகை வளர்ச்சியில் 3 நிலைகள். முதல் நிலை, உயர்ந்த பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும். அதாவது நாடு முன்னேற்றம் குறைந்து பின்தங்கிய நிலையில் இருக்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது. முதல் நிலை, வேளாண்மை மக்களின் முக்கிய தொழிலாக கருதப்படுகிறது. மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்து காணப்படுகிறது. உயர்ந்த பிறப்பு வீதமும் இறப்பு வீதமும். சோ பிறப்பும் உயர்வாகவும் இறப்பு உயர்வாக இருக்கும் போது இந்த நிலை ஏற்படுகிறது. இரண்டாம் நிலை, நாடு முன்னேறும் போது தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்து அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கின்றன. நாட்டு வருமானம் தலா வருமானம் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர்கிறது. உயர்ந்த அளவில் உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக போதிய மருத்துவ வசதிகள் கிடைக்கப்பெறுகின்றன. இக்கட்டத்தில் உயர்ந்த பிறப்பு வீதம் குறைந்த இறப்பு வீதத்திற்கிடையே வேறுபாடு ஏற்படும். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அதிகமாகிறது. மூன்றாம் நிலை, குறைந்த இறப்பு வீதமும் குறைந்த பிறப்பு வீதமும். ஒன்று, பொருளாதார முன்னேற்றம் காரணமாக சமுதாய அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. மக்களின் மனப்பான்மை மாற்றமடைகிறது. கல்வி அறிவியின் காரணமாக சிறு குடும்ப முறைக்கு மாறுகின்றன. எனவே பிறப்பு வீதம் குறைகிறது. மூன்று, நல்ல சுகாதார வசதிகள் செயல்படுவதால் இறப்பு வீதம் குறைகிறது. இக்கட்டத்தில் பிறப்பு இறப்பு வீதங்கள் குறைவாக இருப்பதால் மக்கள் தொகை வளர்ச்சி நிலையாக இருக்கும். உலக நாடுகள் அனைத்தும் 3 நிலைகளையும் கடக்க வேண்டும். மனித மேம்பாடு குறியீடு. மனித மேம்பாடு குறியீடு என்பது வாழ்க்கை மட்டத்தின் ஒரு முழு அளவாகும். 1977 ஆண்டின் மனித வளர்ச்சி அறிக்கையில் மனித வளர்ச்சிக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனித தெரிவுகளை விரிவாக்குவதிலும் மனித நலன்களை உயர்த்துவதிலும் மனித வளர்ச்சியின் மைய பொருளாகும். மனிதனுக்கு 3 அத்தியாவசிய தெரிவுகள் உள்ளன. அவை நீண்டகால சுகவாழ்வு, அறிவு திறனை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் நல்ல வாழ்க்கை தரத்தை
பெற்றுக்கொள்ள அவசியமான வளங்களை அடைதல். ஒன்று, சுகாதாரத்தின் அடிப்படையில் நீண்டகால சுகவாழ்வு. ஹெல்த்தி லைஃபா இருக்கணும், நாலேஜ் பர்சனாக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கணும். ஓகேங்களா? ஒன்று, சுகாதாரத்தின் அடிப்படையில் நீண்டகால சுகவாழ்வு மதிப்பிடப்படுகிறது. இரண்டு, கல்வி பரிமாணமானது ஆரம்ப கல்வியில் சேரும் குழந்தைகள் மற்றும் 25 வயது அதற்கு மேற்பட்ட இளைஞர்களின் கல்வி நிலையை கொண்டு மதிப்பிடப்படுகிறது. மூன்று, வாழ்க்கை தரமானது மொத்த நாட்டு தலா வருமானத்தின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. வாழ்க்கை தரம் மொத்த நாட்டு தலா வருமானத்தின் மூலம் மதிப்பிடப்படுகிறது. முதல் மனித மேம்பாட்டு அறிக்கையானது 1990 ஆண்டு UNDP நிறுவனத்தால் பாகிஸ்தானின் முகஹப் உல் ஹக் என்ற பொறியியலறிஞரின் வழிகாட்டலின்படி வெளியிடப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உள்ள அல்லது வரையறுக்கப்பட்ட ஒரு பகுதியில் உள்ள அனைத்து மக்களின் பொருளாதார, சமூக மற்றும் மரபியல் தொடர்பான புள்ளி விவரங்களை திரட்டுவது மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். 10 ஆண்டில் ஒரு முறை மக்களிடமிருந்து பெறப்படும், பதிவு செய்யப்படும் தகவல் மக்கள் தொகை கணக்கு எனப்படும். இந்தியாவில் முதலில் 1871 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. 2011 கணக்கெடுப்பானது 15வது கணக்கெடுப்பு. இதனை இந்தியாவின் பதிவு தலைவர் மக்கள் தொகை கணக்கு ஆணையர் மேற்கொள்வார். 1951 இருந்து மக்கள் தொகை கணக்கு சட்டம் 1951 படி கணக்கிடப்படுகிறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971. ஸோ மக்கள் தொகை கணக்கு சட்டம் 1951 என்பது மிக மிக முக்கியமானது. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 ஆண்டில் மேயோ பிறப்பு காலத்தில் எடுக்கப்பட்டது. ஸோ யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்வியும் கேட்பாங்க. மேயோ பிறப்பு காலத்தில் எடுக்கப்பட்டது. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ஆண்டு முதல் ரிப்பன் பிரபு காலத்தில் முறையான கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்பட்டது. ஸோ முறையான கணக்கெடுப்பு அப்படின்னா 1881 ரிப்பன் பிரபு காலத்தில் எடுக்கப்பட்டது. தற்போது 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. இது 15வது கணக்கெடுப்பு. 2011 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பிறகு 7வது கணக்கெடுப்பு. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் பிப்ரவரி 9. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நோட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ண வச்சுங்க. குறிக்கோள். ஒன்று, நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம். 2, மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் 50 இருக்கு. ஸோ சென்சஸ் படி பார்க்கலாம். ஸோ 2011 சென்சஸ் படி மொத்த மக்கள் தொகை வந்து 121 கோடி. ஆண்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 62 கோடியும் பெண்கள் வந்து 58 கோடியும் இருக்கிறார்கள். மக்கள் தொகை அடுத்து வந்து 382, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 இந்தியாவில் இருக்கு. பாலின வகைகள் வந்து 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். குழந்தை பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 914 பெண் குழந்தைகள். குழந்தைகள் வளர்ச்சி விகிதம் 17.64%. உலக மக்கள் தொகை நாள் July 11. கல்வியறிவு. மொத்த கல்வியறிவு வீதம் இந்தியாவின் மொத்த கல்வியறிவு வீதம் 74.04%. ஆண் கல்வியறிவு வீதம் 82.14%. பெண் கல்வியறிவு வீதம் 65.46%. ஸோ மாநிலங்களின் தரவரிசைப்படி கல்வியறிவு பார்த்தீங்கன்னா, கல்வியறிவில் முதல் 2 மாநிலங்கள் இருக்கின்றன. 1, கேரளா 93.91%, லட்சத்தீவு 92.28% உள்ளது. கல்வியறிவில் கடைசி 2 மாநிலங்கள் பீகார் 63.82%,
அருணாச்சல பிரதேசம் 66.95% உள்ளது. மக்கள் தொகை அடர்த்தி முதல் இரண்டு மாநிலங்கள். தேசிய தலைநகர் பகுதி டெல்லி 11,297 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கின்றனர். சண்டிகர் 9,852 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பில் வசிக்கின்றனர். கடைசி ரெண்டு மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இடத்தில அருணாச்சல பிரதேசம் 17 பேரும் அந்தமான் நிக்கோபார் தீவுல 46 பேரும் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கின்றனர். பாலின விகிதம் முதல் இரண்டு மாநிலங்கள். முதல்ல கேரளா 1084 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்கின்றன. அதே மாதிரி புதுச்சேரி, புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்கின்றன. கடைசிய ரெண்டு மாநிலங்கள் டாமண்டையு 618 தாத்ரா நாகர் ஹவேலி 775. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பயன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஒன்று மொத்த மக்கள் தொகை, ரெண்டு ஆண் பெண் வீதம், மூன்று ஊரக நகர்ப்புற மக்கள் தொகை, நான்கு வயது பாகுபாடு, ஐந்து மக்கள் தொகை அடர்த்தி, ஆறு கல்வியறிவு நிலை, ஏழு நகரமயமாதல், எட்டு தொழில்சார் வகைகள். இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி 20ஆம் நூற்றாண்டு இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தை நான்கு நிலையாக பிரிக்கலாம். வருடங்கள் அடிப்படையில் நான்கு நிலையாக பிரிச்சிருக்காங்க. 1901 1921 வரை மக்கள் தொகையின் தேக்க நிலை, 1921 1951 வரை சீரான வளர்ச்சி காணப்பட்டது, 1951 முதல் 1981 வரை விரைவான உயர் வளர்ச்சி காணப்பட்டது, 1981 2011 வரை குறைவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. 1921 வரை மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான விதத்தில் இருந்தது, அதன் பிறகு மக்கள் தொகை மிக வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. எனவே இந்த 1921 பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகை கொள்கை. ஒன்று உறுதியான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை கொண்ட ஒரு நிலையான மக்கள் தொகையை 2045 அடைவதையே நீண்டகால நோக்கமாக கொண்டு இந்திய அரசால் கிபி 2000 பிப்ரவரி மாதத்தில் தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்டது. ஸோ நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2045 ஒரு நிலையான மக்கள் தொகையை அடைவதுதான் இதன் குறிக்கோளாக இருக்கிறது. ரெண்டு வளரும் நாடுகளில் மக்கள் தொகை கொள்கையை செயல்படுத்திய முதல் நாடு இந்தியா. மூன்று 1952 நாடு தழுவிய குடும்ப நலத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. குடும்ப நலத்திட்டம் 1952 தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 அதை பத்தி கொஞ்சம் ஒரு பார்க்கலாம். குறுகிய கால நோக்கம், அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 அதனுடைய குறுகிய கால நோக்கம் என்ன, தேவையான கருத்தடி சாதனங்கள் வழங்கியும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பணிகள் மூலம் குழந்தை பராமரிப்பை மேம்படுத்துதல். நீண்டகால நோக்கம், 1-2045 மக்கள் தொகையை நிலைப்படுத்துதல். 2 மேலும் மொத்த செழுமை காலத்தை 2010 மாற்றி அமைத்தலும் இதன் நோக்கமாகும். மக்கள் தொகையை நிலைப்படுத்துவதற்கான முறைகள் என்னென்ன பார்க்கலாம். ஒரு நிலையான மக்கள் தொகை 2045 அடைய கீழ்காண்ட வழிமுறைகளை தேசிய மக்கள் தொகை கொள்கை கூறுகிறது. 1 குழந்தைகள் இறப்பு விகிதத்தை 100,000 குழந்தைகளுக்கு 30 கீழ் குறைத்தல். இறப்பு விகிதத்தை 100,000 குழந்தைகளுக்கு 30 கீழ் குறைத்தல். மகப்பேறு காலத்தில் இறக்கும் தாய்மார்களின் விகிதத்தை 100,000 குழந்தைகளுக்கு 100 கீழ் கொண்டு வருதல். ஸோ இறப்பு விகிதத்தை
உலக அளவில் நோய் தடுப்பு முறையை ஏற்படுத்தி தருதல், காலம் தாழ்த்தி திருமணத்தை ஊக்குவித்தல், 80% மகப்பேறானது முறையான மருந்தகம், மருத்துவமனை மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் முறையான பயிற்சி உடைய பணியாளர்கள் மூலம் நடைபெற செய்தல். இதனை செயல்படுத்த தேசிய மக்கள் தொகை குழு பிரதம மந்திரி தலைமையிலும் மாநில குழு முதலமைச்சர்கள் தலைமையிலும் தொடங்கப்பட்டு வருகின்றன. சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகை வந்து தமிழ்நாட்டில் 7,21,38,958 பேர். கண்டிப்பாக இது அப்படியே கேட்கலாம். ஸோ ஆண்கள் 3,61,00,000, பெண்கள் 3,59,00,000. அதனுடைய மக்கள் தொகை அடைச்சி தமிழ்நாட்டில் 555. பாலின விகிதம் 995 பெண்கள், 1,000 ஆண்களுக்கு 995 பெண்கள். குழந்தைகள் பாலினம் 1,000 ஆண்களுக்கு 946 பெண் குழந்தைகள் விகிதம். குழந்தைகள் வளர்ச்சி 15.60% விகிதம். கல்வி அறிவு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் மொத்த கல்வி அறிவு சதவிகிதம் 80.33%. தேசிய கல்வி அறிவை விட நம்ம கல்வி அறிவு அதிகமாக இருக்குது. ஸோ ஆண்கள் கல்வி அறிவு வந்து 86.81%, பெண்கள் கல்வி அறிவு 73.86%. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் அதனுடைய சிரமங்கள் என்னென்ன பார்க்கலாம். வறுமை, ஒன்று, அதிகபட்ச இந்திய மக்கள் வறுமையில் வாழ்கின்றனர். 2, இதனால் குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கான செலவினங்களை அவர்கள் கொடுக்க முடியவில்லை. 3, வருமானத்திற்கு இவர்கள் அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். எழுத்தறிவின்மை, கல்வி அறிவின்மையால் குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை உணர முடியவில்லை. ஃபேட்டலிஸ்ட், இறைவனின் மரம் என்று நினைத்து அதிக குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். பண்றதெல்லாம் இவங்க தப்பான இறைவன் மேல சொல்றது. மத எதிர்ப்பு, குடும்ப கட்டுப்பாடு செய்வது மதத்திற்கு எதிரானது என்று அதனை செய்ய மறுக்கின்றனர். பணம் பற்றாக்குறை, குடும்ப கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வை கொடுப்பதற்கு போதுமான பண வசதி இல்லை. மலிவான மற்றும் பயனுள்ள வழிமுறைகள், எளிய மற்றும் பயனுள்ள குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கான போதிய வழிமுறைகளை கண்டறிய ஆராய்ச்சி மையங்கள் இல்லை. பயிற்சி பெற்ற ஊழியர்களுடைய பற்றாக்குறை, ஸோ ஒவ்வொரு 10,000 மக்களுக்கும் 2 மருத்துவர்களே உள்ளனர். ஸோ நாட்டில் 10,000 நோயாளிகளுக்கு 2 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. இதனால்தான் குடும்ப கட்டுப்பாட்டின் செயல்திறன் குறைந்துள்ளது. ஸோ இதுலேருந்து எப்படி வினாக்கள் கேட்கலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கு. 1, மக்கள் தொகை தீர்மானிக்கும் காரணங்கள் யாவைன்னு கேட்கலாம். 2, மக்கள் தொகை வெடிப்பின் விளைவுகளை விளக்குகள் அப்படின்னு கேட்கலாம். 3, மக்கள் தொகை பற்றிய கோட்பாடுகள் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான குரூப் 2 மெயின்ஸ்ல வாய்ப்பு உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரே வீடியோல மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முறைகள் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.